அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Art of Loving, காதல் கலை. பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி. கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் நல்லா கேட்டுக்கங்க, நான் கணவன் மனைவி கணவன் மனைவின்னு பேசுவேன், ஆனால் இந்த சப்ஜெக்ட் கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. அம்மாவுக்கும் பையனுக்கும், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும், அண்ணன் தங்கச்சி எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சைக்காலஜி பற்றி பேச போகிறேங்க. அது கணவன் மனைவின்னு பேசினா ஜாலியாக இருக்குது, அதுக்காக அந்த டாபிக் எடுத்துருக்குறோம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கணவன் மனைவிக்கு ஏன் தெரியுமா ஒற்றுமை இல்லாமையே இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு மனஸ்தாபம். அது காரணம் என்னென்னா, பெண்களின் இயல்பே வேறு, ஆண்களின் இயல்பே வேறு, பெண்களின் உலகமே வேறு, ஆண்களின் உலகமே வேறு. பெண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க, ஆண்கள் வேறு கிரகத்திலேருந்து வந்தவங்க. பெண்களின் குண அதிசயங்களே வேறு, ஆண்களின் குண அதிசயமே வேறு. பெண்கள் வேறு ஜந்து, ஆண்கள் வேறு ஜந்து. இந்த ரெண்டு ஜந்து ஒன்றா இருந்தால் அப்படித்தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தெருவழி நடக்கிறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தெருவழி நடக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு குட்டி நாய் அழகாக இருக்குது, குட்டி நாய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் போய், ஐயோ என் செல்லம் ஸ்வீட் செல்லம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொஞ்சிட்டு போவீங்களா? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, சும்மா ஒரு அடிக்கு ஒரு நாய் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை, ஒரு நாய் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? நேற்று கொஞ்சம் மாதிரி ஸ்வீட் செல்லம்னு கொஞ்ச மாட்டீங்க, பார்த்துட்டு பேசாமல் போயிடுவீங்களா? மூணாவது நாள் அதே தெருவில் போகிறீங்க, இவ்வளோ பெரிய நாய் நிற்குது, நாக்கம் தொங்க போட்டு அப்படிங்குது. என்ன பண்ணுவீங்க? அதுக்கிட்ட போயிட்டு, என் சீட் சொல்லும் உனக்கு எவ்வளோ பெரிய நாக்கு பாரு, பல்ல எப்படி இருக்கு பாருன்னு கொஞ்சிட்டா இருப்பீங்க. என்ன பண்ணுவோம்? பயந்து அப்படியே சுற்றி அப்படி போயிடுவோமா? புரிஞ்சுக்குங்க, அந்த நாயை நம்ம மாற்றலை, நாம தானே மாறிக்கிட்டோம். அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு பாம்பு வருது. இப்போது முதல் தடவை கொஞ்சினீங்க, ரெண்டாவது தடவை பார்த்துட்டு பார்க்காம போனீங்க, மூணாவது தடவை சுற்றி போனீங்க. இப்போ பாம்பு வரும்பொழுது இந்த மூணு விதமாக நடந்துக்கலையா? நாலாவது புதுசாக என்ன பண்ணுறீங்க, நாலு ஸ்டெப்பு பின்னால் போய் நிற்கிறீங்க. பாம்பு ஊர்ந்து போனோன்னு, ஐயோ எவ்வளோ தொண்டி பாம்பு அப்படின்ட்டு நடந்து போகிறீங்களா? இது புதுசாக இருக்கா உங்களோட பிஹேவியர்? அடுத்த நாள் அதே தெருவில் போகிறீங்க, ஒரு சிங்கம் நிற்குது, அதுக்கிட்ட போயிட்டு, என் செல்ல சிங்கம் உனக்கு பிடரிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொஞ்சிட்டா இருப்ப பக்கத்தில் போய், இல்லை பார்த்துட்டு பார்க்காம பேசாமல் போவோமா, இல்லை நாலு ஸ்டெப் பின்னால் போவோமா, இல்லை அப்படி பயந்து இப்படி போவோமா? புதுசாக ஒரு ஆக்ஷன், என்னது, பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோம் பில்லங்கால் பெடல் அடிக்கிற அளவுக்கு. இதுலேருந்து என்ன தெரியுமா புரிஞ்சிருச்சு? இந்நேரம் புரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எதுகளும் மாறாதுங்க, அதுகள்லாம் மாறாதுங்க, நம்ம தான் மாறிக்கணும். எந்த நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நாம் தான் கற்றுக்கணும், அதுக்கு அப்படித்தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங்.
புரிஞ்சுக்கங்க, அவங்க அவங்க அவங்கவுங்க மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதாவது என்னென்னா, ஒரு பெண் மாதிரி தாங்க இருப்பாங்க, அவங்கள ஆண் மாதிரி மாற்ற முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஆண் மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கள பெண்ணாக மாற்ற முடியாது. எங்கே ஒரு சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் ஒரு ஆணை என்ன மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற இரு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க இல்லையா, அங்கே தான் முரண்பாடு. உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஹேய் நீ ஒழுங்காக என்ன மாதிரி இருன்னு சொல்லி இழுக்கும் பொழுது அங்கே மட்டும்தான் சண்டை வரும். அவங்க அவங்க மாதிரி இருந்து நீங்கள் உங்களை மாதிரி இருந்தால் உலகத்தில் யாருக்குமே சண்டை வரவே வராது, ஒற்றுமையாக மட்டும்தான் இருப்போம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, மொத்தம் 50 வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வர சண்டைக்கு அடிப்படை காரணம் 50, உடலில் வரும் நோய்க்கு காரணம் 5, சண்டை காரணம் 50. இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் இந்த 50 காரணத்தையும் பார்க்க போறேங்க. ரொம்ப சிம்பிள், 1 hour இருந்தால் போதும். 50 காரணத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் கணவனை வீட்டுக்கு போனீங்கன்னா, சி இது புரியாம தான் சண்டை போட்டோமான்னு இருக்கும், சரிங்களா? இந்த 50 காரணத்தை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆண் தன் மனதில் ஒரு குழப்பம் வந்தா எப்படி தெரியுமா தீர்த்துக்குவார், தனியாக உட்காந்து ரொம்ப நேரமாக டொயின்னு யோசிச்சார்னா அவருக்கு அவரோட மனக்குழப்பம் தீந்து போயிடும். இது ஆண்களின் உலகம், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு மனக்குழப்பம் வந்தால் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னா, இந்த ஆண்கள் மாதிரி தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்கள் எப்படி தீர்த்துக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க, இது அப்படி அது எப்படி இது இப்படி இது இப்படி இப்படின்னு பேசி 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 தீர்ந்து போயிடும். புரிஞ்சுக்குங்க, ஆண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் தனியாக உட்காந்து டொயின் டொயின் டொயின்னு யோசிச்சார்னா தீரும். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தா நல்லா கேட்டுங்க, யார்கிட்டயாவது பேசணும், இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு பேசினா தீர்ந்து போயிடும். ரெண்டு பேரும் வேற வேற உலகம் தானே, வேற வேற பிஹேவியர் தானே, இது புரியாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா எங்கே ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கணவன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த 10 பேரத்தில் 5 பேர் வந்து, சார் நாளைக்கு நாங்கள் 5 பேர் வரமாட்டோம், எனக்கு 4 நாள் லீவ் வேணும் அர்ஜென்ட் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கும், கம்பெனிஸ் நடத்திட்டு இருக்கீங்க, 5 பேர் வரலையா, மண்டையில் ஒரே குழப்பமாயிருமா, இப்போ என்ன பண்ணுவீங்க, உட்காந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குமா, நாளைக்கு 5 பேர் வரலன்னா எப்படி சரக்கு சப்ளை பண்ணுறதுன்னு யோசிப்பீங்களா. வீட்டுக்கு வந்து இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, டிவி பார்க்குற மாதிரி நடிப்பார், நல்லா கேட்டுக்குங்க, டிவி பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு யோசிச்சுட்டுருப்பார், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நாளைக்கு எப்படி கம்பெனி யோசிப்பாரா. இது இவர் யோசி முடிச்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க, நல்லா கேளுங்க. இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணிகிட்டே பார்ப்பாங்க, இவர் என்னமோ யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. எல்லா மனைவிக்கும் என்னென்னா, தன் கணவன் யோசித்தா என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சே ஆகணும், இல்லை மண்டை வெடிச்சிடும். பக்கத்தில் வந்து டீ பாயை சரி பண்ணுற மாதிரி, ஏங்க என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குது என்னங்க அப்படிம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கணவனும் ஒரே மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லையே சும்மா அப்படிம்பாங்க. இந்த மனைவி நம்மளை மாதிரி போயிடுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவர் என்னமோ யோசிக்கிறாருன்னு மறுபடியும் பக்கத்தில் வந்து, ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க அப்படிம்பாரு. எல்லா ஆண்களும் மறுபடியும் போய் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. ஏங்க யோசிக்கும் போது மூஞ்சியை பார்த்தா தெரியுமா தெரியாதா, மொசை பிடிக்கிற நாய மூஞ்சை பார்த்தா தெரியுமா தெரியாதா, தெரியும். ஒரு ஆம்பளை யோசிக்கும் போது மூஞ்சி காட்டி கொடுத்துருங்க, இந்த பெண்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி, இந்த ஆம்பளையே ரொம்ப புத்திசாலி மாதிரி பண்ணுமில்லையே அப்படிம்பாங்க. அப்போ தாங்க கோவம் வரும் அந்த பொண்ணுக்கு, பாரு இன்னமும் யோசிக்குது, நம்மகிட்ட சொல்லவே மாட்டேங்குது, நம்ம மட்டும் ஓட்டாய வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இதுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்கிறதில்ல, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது சண்டை. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் சொந்தமாக யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கணும் கேட்டால், எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம், ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது குறுக்க யாராவது பேசி அவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா,
ஸ்பான்டேனியஸ் அந்த தொடர்ச்சி விட்டுரும். இதுக்கு பயந்துட்டு தான் ஒண்ணுமில்லைனு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆண் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் முழுசா கவனிக்க முடியும். ஆனால் ஒரு பெண் ஒரே நேரத்தில் 16 விஷயத்தை முழுசா கவனிக்க முடியும். கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஒரு ஆண் டிவி பார்த்துட்டு இருக்காரு, மனைவி என்னங்க அப்படின்னா போதும், திரும்பிடுவாரு, சொல்லுமா அப்படி பார்ப்பாரு. அந்த 2 நிமிஷத்துல டிவியில வந்த டைலாகு இந்த ஆம்பளைக்கு தெரியாது. ஏன்னா ஒன்னு டிவி பார்ப்பாரு, இல்லை உங்ககிட்ட பேசுவார். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, டிவி பார்க்கும்போது கூப்பிடுங்க, ஏமா அந்த பனியன் எங்கே வச்ச அப்படின்னு கேட்டு பாருங்க, கண்ணு திரும்பவே திரும்பாது, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ட்ராக். செகண்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த பச்சை பீரோவில் 3வது ரேக்கில் என் புடவை கீழ் இருக்கு. இது தனி ட்ராக். அட் அ டைமில் 2 ட்ராக், 3 ட்ராக், அப் டு 16 ட்ராக் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பெண் சமையலும் பண்ணிட்டு இயர்ஃபோனில் அவங்க அம்மாவுக்கு ஊர்லேயும் பேசிட்டு பக்கத்து வீட்டு ரேடியோவில் எஃப்எம் பாட்டமும் கேட்டு, தேர்ட் ட்ராக்கு, இவங்க வீட்டு டிவியில் சீரியலையும் பார்த்துட்டு 4th ட்ராக்கு, குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது 5th ட்ராக்கு, கணவன்கிட்ட வம்பெழுத்துட்டு மாமியார்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. எந்த ஆம்பளையாலையும் முடியாது. புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணுடைய இயல்பு என்னென்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்களை அட் அ டைமில் முழுசாக கவனிக்க முடியும். இந்த கெப்பாசிட்டி உலகத்தில் எந்த ஆம்பளைக்கு கிடையாது. அதனால் இந்த ஆண்கள் யோசிக்கும் போது ஏன் டென்ஷன் ஆகிறாங்கன்னு நீங்கள் கேட்கும் பொழுது, உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க யோசிக்க முடியாது. இன்னொன்று, சொன்னால் அது தீர்வு கிடைக்காதுங்க. அதனால் ஆண்களின் உலகம் அவ்வளோதான். அதனால் புரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து கேட்டுக்குங்க. பெண்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஆண்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் போய் என்னங்க யோசிக்கணும்னு கேட்டு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குது, பெண்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் வேறு, ஒரு டிக்ஷனரி இருக்குது. நான் கடைசியாக காமிக்கிறேன். அந்த டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா எழுதியிருக்கும்? ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட போய் அவர் சொந்தமாக யோசிச்சுட்ருக்கும் பொழுது என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்டு அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பெரிய அர்த்தம் இருக்குது. ப்ளீஸ், நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கேன், அது ஆஃபீஸ் விஷயம், உனக்கு தேவையில்லாது, உனக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து என்னை தனியாக விட்டு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் யோசிக்கணும், ப்ளீஸ் என்னை தனியாக விடு அப்படின்னு கதர்றாருன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய லாங் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரே வார்த்தையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதனால் பெண்களுக்கு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், தயவு செய்து ஆண்கள் யோசிக்கும் போது என்னங்க யோசிக்கிறேன்னு கேட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்னா நீங்கள் ரொம்ப குழம்பி போய் டென்ஷன் ஆகி கோவப்படாதீங்க. ஆண்கள் அப்படித்தான் நினச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், அவர் பக்கத்துலேயே போகாதீங்க, சுற்றி சுற்றி வாங்க, ஆனால் பேசாதீங்க. உடனே கேட்பீங்க எப்போ பேசலான்னு. ஒன்றும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, யோசிக்கும் போது பேச மாட்டாங்க, யோசிச்சு முடிவெடுத்த உடனே அடுத்த செகண்ட் மனைவிட்டு தான் பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் யோசிக்கும் போது சுற்றி சுற்றி வாங்க, அங்கே இங்கேயும் போயிட்டுருங்க, உங்களை பார்க்கவே மாட்டார் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்கள் பல பேர் டிவி பார்க்குற மாதிரி எந்திரி உட்காந்துருக்காங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்குற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. வெளியிருந்து பார்க்குறக்கு டிவி பார்க்குற மாதிரி இருந்தால் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி நடிச்சுட்டு இருப்பாங்க, பேப்பர் படிக்கணும்னு நடிச்சுட்டு இருப்பாங்க, உள்ளே ஓடிட்டுருக்கும் யோசனை. ஆண்கள் எப்பவுமே கோக்கல் இருப்பாங்க, ஒரு கோகை, அந்த கோகை தான் அந்த மண்டை. புரிஞ்சுக்குங்க, அதனால் பெண்கள் ஆண்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றும் கேட்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க யோசிச்சு முடித்த உடனே அவங்களா வாயை திறந்து கேட்பாங்க, ஏமா நீ எங்கே இருக்கேன்னு, அது வரைக்கும் கண்ணே தெரியாது அதுகளுக்கு, ஆமா எங்கே இருக்கேம்பாங்க. அவங்க எப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அப்போ யோசிச்சு முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? உலகத்தில் உள்ள எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன ஒரு நல்ல பழக்கம்னா யோசிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, யோசிச்சு முடித்த உடனே உடனே உண்மையை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அவர் கூப்பிட்டார் இல்லையா, அப்போ போய் ஏங்க 2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், இன்னமும் யோசிச்சிட்டே இருந்தீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யோசிச்சு முடிச்சிட்டாரா, இப்போ உண்மையை சொல்லுவார், ஏன்னா யோசிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், உண்மையை 2 வரியில் திருக்குறள் மாதிரி சொல்லுவார். ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் 5 பேர் லீவ் போடுறேன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஆண்கள் உண்மையை தாங்க சொல்லுவாங்க. எந்த பெண்ணும் நம்பவே மாட்டாங்க, இல்லை வேற என்னமோ இருக்குது, 2 மணி நேரம் யோசிச்சுட்டு ஆஃபீஸ் 5 பேர்னு லீவுன்னு பொய்யா சொல்கிறேன், இரு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும்போது தான் பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க,
ஆண்கள் எப்பவுமே சின்ன விஷயத்த ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வீட்டில் ஒற்றுமை இருக்குமா இல்லையா? அவங்க கேரக்டர் புரிஞ்சு ஒழுங்காக நடந்துக்கிட்டா ரெண்டு பேத்துக்கும் கோபம் டென்ஷன் பயம் இல்லை இல்லை. இது ஆண்கள் உலகம், சரிங்களா? அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்களுக்கு வீட்டில் யோசிக்கும் போது அவங்கள தனியாக விடுங்க. அப்போ தான் அவங்க யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு வருவாங்க. இல்லைன்னா எங்கெங்கே போய் யோசிப்பாங்க அவங்க? யோசிச்சு பாருங்கள், வீடு தான் இருக்குது, அங்கே தான் வந்து யோசிப்பாங்க. இது ஆண்கள். அடுத்து பெண்களுக்கு வரேன். பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணால் சரி பண்ணிக்கலாம் தெரியுமா? இந்த ஆண்கள் மாதிரி டொங்கி டொங்கி டொங்கின்னு யோசிச்சாலாம் தீராது. பெண்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார்கிட்டையாவது பேசணும். அதுலேயும் குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்டு தான் வேணும். அவர் உட்கார வச்சு இப்படியாச்சு 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் எப்படி சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி யோசிப்பாங்களோ பெண்கள் சின்ன விஷயத்தை ஜவ்வு மாதிரி பேசுவாங்க. இந்த ஆண்கள் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கணும். 1.5 மணி நேரம் குட்டி பிரச்சனை, 1.5 மணி நேரம் பேசுவாங்க. ஆண்கள் உட்கார்ந்து கேட்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மனைவி 1.5 மணி நேரம் பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்றது. நீ சொன்ன பிரச்சனைக்கு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணா நல்லது, இப்படி பண்ணா நல்லது. ஹலோ, எந்த ஆம்பளையாவது உங்க மனைவி உங்ககிட்ட பிரச்சனையை சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு தீர்வு சொல்லும் பொழுது அவங்க மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? அந்த மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும்? யோ, உன்னை யார் இப்போ ஐடியா சொல்ல சொல்லலாம், பேசுறத கேட்டால் போதும். புரிச்சுக்கங்க, பெண்கள் எப்பொழுதுமே ஆண்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறது ஐடியா கேட்கறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியாத ஐடியாவா? பெண்களுக்கு ஆண்கள் தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசுறது பிடிக்குங்க. ஸோ இவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறக்காக, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறக்காக 4 பிரச்சனை தூக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு மனைவியும் தன் கணவன்கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பிரச்சனையை சொல்றதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனைவியும் தன் கணவனை புத்திசாலி நினைச்சதே கிடையாது. நீங்க தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய புத்திசாலி மாதிரி, அவங்க நினைச்சு கூட பார்த்ததில்லை உங்களை. ஸோ அதனால பெண்கள் ஆண்கள் கிட்ட பிரச்சனையை பத்தி நிறைய பேசும்போது எப்படி தெரியுமா கேட்டா அவங்களுக்கு பிடிக்கும்? ஐடியாவே கொடுக்காம ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்கும். பாருங்க, கேட்கும்போது அவங்க 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, நோ ஐடியா, நோ குறுக்க பேசிங், சரியா? ஜஸ்ட் பாருங்க ரியாக்ஷனிங் பாருங்க. ஓ அடா, அப்படியா, அடா, ஓஹோ, அப்படி மட்டும் ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க, சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், என் புருஷ ரொம்ப நல்லா வருவாங்க. ஐடியா கொடுத்தா கோவம் வரும் அவங்களுக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, பெண்கள் பேசும் பொழுது ஆண்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க சந்தோஷம் கிடைக்குது. ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னா, அப்போ பெண்கள் பேசும்போது நிம்மதி கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத ஜஸ்ட் கேளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவங்க பேசும்போது நல்லா கவனித்து கேட்கணும். நீங்கள் பேசும்போது செல்ஃபோன் நோண்டிங்கன்னா கோவம் வரும். அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, சொல்லு அப்படின்னு செல்போன் பேசி செமக்கோ வரும். ஏய், இங்கே கேட்குறே செல்போன் ஒன்றையாம்பாங்க. அப்புறம் பேசும்போது டிவி பார்க்கக்கூடாது, பேப்பர் படிக்கக்கூடாது, அவங்கள மட்டும்தான் பார்க்கணும். இவருங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு செல்போனில் 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் வரும், அதை தொடக்கூடாது. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. நேற்று ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா திடீர்னு செருப்பு அஞ்சு போச்சுங்க, அப்புறம் 5 ரூபா கொடுத்து வச்சேன். முக்கியமான விஷயம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் 1 கோடி தொடக்கூடாது, கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ பெண்கள் பேசும்போது அவங்க ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. அதுலேயும் அவங்க பேசுகிற ரிசீவ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்கும்போது அன்னைக்கு சொன்ன இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி பாருங்க. என் கணவர் நான் பேசும்போது அப்சர்வ் பண்ணுறாரு நினைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, 1.5 மணி நேரம் பேசுவாங்க, சரியா? பேசி முடிச்சிருவாங்க, கெஸ் வாங்குவாங்க. ஹலோ, முடியல, ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருக்கு, அடுத்து செகண்ட் ரவுண்ட். இங்கே இருங்க, ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்ச உடனே ஐடியா கொடுக்கூடாது. செகண்ட் ரவுண்ட் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஒரு பிரச்சனை சொன்னாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு 5 விதமான தீர்வு சொல்லுவாங்க. இவங்களே பிரச்சனை, இவங்களே தீர்வு. என்ன சொல்லுவாங்க? எங்க, நான் ஒரு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்படி பண்ணலாங்க, இல்லை இல்லைங்க அப்படி வேண்டாங்க, இப்படி பண்ணலாங்க. 5 விதமான ஐடியா கொடுப்பாங்க, சொல்யூஷன், தீர்வு.
அந்த அஞ்சு விதமான ஐடியா கொடுக்கும் பொழுது ஆண்கள் இது கரெக்டு அது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் பிடிக்காது பெண்களுக்கு. அவங்க சொல்லும் பொழுது ஓஹோ ஆமாம் அப்படியா அப்படி பேசாமல் இருக்கணும். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும், கெஸ் வாங்குவாங்க, அவங்க மூஞ்சி பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். தேர்டு ரவுண்டு த ஃபைனல் கவுண்ட் டவுன் கிளைமேக்ஸ். தேர்ட் ரவுண்டு எப்படி தெரியுமா இருக்கும், முதல்ல ஃபஸ்ட் ரவுண்டில் பிரச்சனை, செகண்ட் ரவுண்டில் அஞ்சு விதமான தீர்வு, தேர்ட் ரவுண்டில் இந்த அஞ்சு விதமான தீர்வில் எது நல்ல தீர்வு, த பெஸ்ட் சொல்யூஷன்னு அவங்களா சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஏங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியாக டீ வேணுமா காஃபி வேணுமா கேட்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டிங்க இல்லையா, வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் பெண்களுக்கு கணவன் என்பது டம்மி பீஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வீட்டில் இருந்தீங்கன்னா குறும்பு உருப்படும். உங்கள் திறமை, உங்களுடைய பதில், உங்களுடைய கேள்வி ஞானம், உங்களுடைய திறமையெல்லாம் ரோட்டில் காட்டுங்க, யார்ட்டையோ காட்டுங்க. பொண்டாட்டிகிட்ட மட்டும் காட்டுறாதீங்க, மூஞ்சிலே குத்துவாங்க. அவங்ககிட்ட அவங்க பேசும்போது உட்காந்து பேசாமல் கேட்கணும். ஸோ புரிஞ்சுக்கங்க, நான் தமாஷா சொன்னேன், சீரியஸாக சொல்கிறேன். ஆண்கள் தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி அதிகமாகுது. பெண்கள் மற்றவங்கிட்ட பேசும்போது குறுக்க யாரும் பேசாமல் அவங்க கேட்டாங்கன்னா பெண்களுக்கு சக்தி அதிகமாகுதுங்க. இதை தான் சொல்ல வரக்காக ஜோக்காக சொல்லிட்டுருந்தேன், சரிங்களா. அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், ஆண்கள் தயவு செய்து தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் மனைவி பேசுறத உட்காந்து ஊங்கொட்டியே ஆகணும். மினிமம் ஒன் ஹவர், அவங்களுக்கு பத்தாது, மினிமம் ஒன் ஹவராவது ஊங்கொட்டி ஆகணும். என்னமோ பேசிட்டோம். இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பெண்கள் வந்து பேசும்போது ஏ உருப்படியாக பேசிட்டி அப்படிம்பாங்க. இங்க பாருங்க, எது உருப்படி எது உருப்படியில் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பேசினா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கேட்டு போக வேண்டியதானே. அதனால எல்லா கணவனும் உங்க மனைவி நிம்மதியா இருக்கணும்னா டெய்லி ஒரு மணி நேரம் போன்லயோ நேர்லயோ உட்கார்ந்து அவங்க பேசுறத உட்கார்ந்து ஜஸ்ட் ரிசீவ் பண்ணணும், சந்தோஷமா தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டு ஆண்கள் சொந்தமா யோசிக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், யோசிக்கும் போது குறுக்கு குறுக்க பேசுறதுதான். ஒண்ணு இல்லைங்க, உங்க வீட்டு ஆம்பளைய கோபப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஒன்னே ஒன்று பண்ணீங்கன்னா போதும், கரெக்டா 10 நிமிஷம் இருக்கா, என்னங்க என்னங்க 10 நிமிஷம் இருக்கா சொல்லி பாருங்க, வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னங்க என்னம்மா இது விட்டுருவாங்களா, ஒன்றும் இல்லைங்க சும்மா கூப்பிட்டு சரிம்மா, மறுபடியும் அவர் இடத்த பிடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ள நீங்கள் என்னங்க என்னம்மா எங்கள் அம்மா வந்தாங்க சரி, என்னங்க பையன் கீழே விழுந்துட்டா சரி, என்னாகும் ஒரே கோவம் வருமா, சனியை வீட்டில் தொந்தரவுன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. உண்மையில்லைங்க, ஒரு ஆண் வேலையை விட்டா நேராக வீட்டுக்கு வருவார்னா எந்த வீடு தெரியுமா, அந்த வீட்டில் மனைவி இவர் சொந்தமாக யோசிக்கும் போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் கணவர்கள் நேரடியாக வீட்டுக்கு வர்றாங்க, இல்லைன்னா எங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறைய பார்க்கில் பாருங்க, நிறைய ஆம்பளைக்கு தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன் தெரியுமா, வீட்டில் போனால் தொந்தரவுன்னு சொல்லி வந்து பார்க்கில் வந்து உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்புறம் கூப்பிட்றேன், சுண்டல் வாங்கி சாப்பிட்றதா மீட்டிங். ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் சேர்ந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரெண்டு ஆண்கள் ஒன்றா உட்காந்து தன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவாங்க, எப்படி தெரியுமா, ஒன்றுமே பேச மாட்டாங்க, பேசாமல் உட்காந்துருப்பாங்க ஒரு மணி நேரம், ரெண்டு ஆண் உட்காந்துட்டே இருப்பாங்க, ரெண்டு பேரும் தேங்க்யூன்ட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரெண்டு பெண்கள் சேர்ந்து எப்படி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க, ரெண்டு பெண்கள் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா, கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்து கேட்டு பாருங்கள், ஒரே காமெடியாக இருக்கும். ரெண்டு பெண்கள் பேசும் பொழுது முதல்ல ஒரு பெண் ஆரம்பிப்பாங்க, எங்கள் வீட்டுக்கார அப்படி, பையன் இப்படி, பொண்ணு அப்படி அப்படின்னு. இந்த இன்னொரு அம்மா தெரியும் பண்ணுவாங்க, இன்னொரு லேடி பாருங்கள் ஐடியாவே கொடுக்க மாட்டாங்க, ஆமாங்க்கா அப்படிதான்க்கா சரிதான்க்கா ஆமாங்க்கா அப்படிதான்க்கா அப்படிதான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸ்பீச், கேட்கவே மாட்டாங்க சும்மா ஆமாங்க்கா அப்படிதாக்கா ஆமாக்கா சரிங்க்கா நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு, எதுக்குமே குறுக்க பேச மாட்டாங்க. இந்த லேடி எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சோடனே அந்த லேடி யாரும் ஏன் புருஷ் இப்படி தாங்க அப்படி தாங்க அப்படி தான் இந்த இந்த அம்மா மாறிடும் ஆமாக்கா அப்படி தாங்க இப்படி முடிஞ்சு போச்சு, ரெண்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போயிடுவாங்க ரெண்டு பேரும். ஆண்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருந்தா பிரச்சனை தீரும், பெண்கள் பேசிட்டு இருந்தால் பிரச்சனை தீரும், முடிஞ்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா,
கடைசி என்ன சொல்ற, பெண்கள் பேசும்போது சக்தி கிடைக்குது, ஆண்கள் சும்மா இருந்தா சக்தி கிடைக்குது. ரெண்டு பேரும் வேறு வேறு துறவன் தானே. பெண்களுக்கெல்லாம் ஒரே கோபம், இவர் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு. அவர் பேச மாட்டாரு. ஆண்களுக்கு ஒரே கோபம், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான்னு. சோ இயல்பு, இயற்கை. அப்ப இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா, இனிமேல் ஒழுங்கா இருக்கலாம் வீட்டில். அதனால நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க, உங்க ஆண், உங்க கணவர், உங்க வீட்டே கதின்னு இருக்கணும்னா அவர் யோசிக்கும் போது குறுக்க போய் பேசாதீங்க. இதை ஒன்ன மட்டும் செஞ்சு பாருங்க, எந்த ஆணும் வீட்டோட வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி கிட்ட டெய்லி ஒரு மணி நேரம் பேசும்போது ஊங்கட்டுங்க. நீங்க அவங்க பேசுறது மட்டும் கேட்டீங்கன்னா சொத்து நகை எதுவுமே வேண்டாங்க, படுத்து நிம்மதியா தூங்கிடுவாங்க, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இதுதான் 50 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட். இன்னும் 49 பாயிண்ட் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், பெண் என்பது சூரியன் மாதிரி, ஆண் என்பது பூமி மாதிரி. நல்லா கேட்டுக்குங்க, பூமி என்ன பண்ணும், சூரியனை ஒரு நீள் வட்ட பாதையில சுத்திட்டு இருக்கா. நல்லா கேளுங்க, சூரியன் வந்து பெண், பூமி வந்து ஆண். ஒரு ஆண் என்ன பண்ணுவாரு, தூரமா இருப்பாரு, மனைவி பக்கத்துல வருவாரு, அப்புறம் ஓடி போயிடுவாரு, மறுபடி வருவாரு, ஓடி போயிடுவாரு. ஒரு ஆண் எப்பவுமே பெண் பக்கத்துல வருவாரு, தூரமா போவாரு, இப்படி சுத்திட்டே தான் இருப்பாரே தவிர பெண்கள் கூடயே ஆண்கள் இருக்க மாட்டாங்க, போனா ரொம்ப தூரம் போகவும் மாட்டாங்க. இதுக்கு இதுதான் உதாரணம், நல்ல உதாரணம். பூமி சூரியன் எப்படி சுத்துது, ஒரு நீள்வட்ட பாதையிலையா, ஆண்கள் பெண்களை நீள்வட்ட பாதையில் தான் சுத்துவார்கள். அது எப்படின்னா தூரமா இருப்பாங்க, பக்கத்துல வருவாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, அவருக்கு எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிரும், பயந்து ஓடுவாரு. தனியா போய் யோசிச்சோடனே எனர்ஜி கிடைச்சிருமா, மறுபடியும் பக்கத்துல வருவாரு, நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, எனர்ஜி டவுன் ஆயிரும், வீக் ஆயிரும், சார்ஜ் போயிரும். சார்ஜ் ஏத்தருக்கு போறாரு, சார்ஜ் போட்டா வருவாரு. இத ரூல்ஸ், இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் பக்கத்தில் வரும்போது பேசிக்கங்க, தூரம் போனால் விடுங்க, தூரம் போகும்போது இழுத்தீங்கன்னா சண்டை வரும், புரிஞ்சுங்களா. அவர் வருவார் போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கங்க, கூடவே இருக்க மாட்டார். அதுக்காக போனால் வராமலாம் போக மாட்டார், போனால் நீங்கள் பேசாமல் இருந்தே திரும்பி வருவார், நீங்கள் கூடவே போனால் போயிட்டே இருப்பார். அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், திடீர்னு அமெரிக்காவுக்கு 30 நாள் யூஎஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஆஃபீஸ் ட்ரைனிங் போயிட்டார். அந்த 30 நாளும் உள்ள ஃபோனே பேசக்கூடாதாமா, எப்படி இருக்கும், அவர் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாரா மனைவி கிட்ட. நல்லா கேளுங்க, ஒரு கணவன் 30 நாளும் ஃபோன் பேசாமல் மனைவி கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக எனர்ஜெட்டிக் ஆயிடுவார். மனைவி என்ன பண்ணுவாங்க, 30 நாள் கணவன்கிட்ட பேசாமல் வீக் ஆயிடுவாங்களா, ஏன்னா பேசினா சந்தோஷமா, 30 நாள் வீக்காக இருப்பாங்க. கணவன் சந்தோஷமாக வருவார் 30 நாள் பேசாமல் இருந்துட்டு, திரும்பி வராரா. வந்தவொன்னே என்ன பண்ணுவீங்க, மனைவி 30 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படிங்க அப்படிங்க அப்படிங்க அப்படிங்கன்னு ஒரு நாள்லேயே அவ்வளோ பேசுகிறனீங்க, 30 நாள் எவ்வளோ பேசுவீங்க. இவர் வந்து தெம்பாக குறவார், இப்படி 30 நாள் எனர்ஜி, நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, இப்படிங்க அப்படிங்க, முதல் நாள் இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க, மச்சம் வந்தா மாமா வந்தா பேச ஆரம்பிப்பீங்களா, இவர் இப்படி உட்காந்துருப்பாரா, அரை மணி நேரம் கழிச்சு இப்படி ஆயிடுவார், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம், புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆணுக்கு அதிகமா சக்தி செலவாகிற ஒரே விஷயம் பெண்கள் பேசுறத உட்கார்ந்து கேட்கறது தான். கேட்டு பாருங்க, ஒரு ஆண் எனர்ஜிட்டிக்கா பாருங்க, பெண்கள் பேசும்போது கேட்டே இருக்காரா, கேட்க 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 இவருக்கு எனர்ஜி அப்படியே கம்மியாயிட்டே வருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாயிரும், புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் தான் கெப்பாசிட்டி. ஒரு மணி நேரத்துக்கு மேல உலகத்துல எந்த ஆம்பளையும் பெண்கள் பேசுறத ரிசீவ் பண்ண முடியாதுங்க, வீக் ஆயிடுவாங்க. ஒருத்தர் 3 மணி நேரம் பேசுறத கேட்கிறாருன்னா மிகப்பெரிய ஆளவங்கெல்லாம், புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் ஆண்கள்கிட்ட ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசும்போது கேட்கறாங்களா, கேட்கும்போது வீக் ஆயிடுவாங்களா, அப்பத்தா ஆண்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதுக்கு சொல்லுவாங்க, வீக் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, விட்டு ஓட பார்ப்பாங்களா, பொய் சொல்லுவாங்க, எனக்கு தலைவலிக்குது நான் போய் தூங்குறேன், எனக்கு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு நான் போய் பண்றேன், ஆபீஸ் போகணும், டிவி பார்க்கணும், சொல்றாங்களா இல்லையா. நல்லா கேளுங்க, ஒரு கணவன் கிட்ட ஒரு மணி நேரம் பேசி பாருங்க, கரெக்டா ஒரு மணி நேரம் ரிசீவ் பண்ணுவாரு, ஆசையா கேட்டிருப்பாரு,
ஒரு 1 hour கழிச்சு வீக் ஆயிடுவாரா? ஆனா அந்த பெண் 1 hour கழிச்சு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா? பேச பேச பெண்ணுக்கு சக்தி அதிகமாகுமா? 1 மணி நேரம் கடமைட்ட பெண் பேசணும்னே எனர்ஜி ஆயிடுவாரா? பெண்களுக்கு எனர்ஜி அதிகமாயிருமா? சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆள் வீக்கா இருப்பாரா? இவர் ஓட பாப்பாரா? எல்லா பெண்களும் கோவப்படுவாங்க. போங்க, நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க போறேன் போறேன்னு சொல்றீங்க. ஹலோ, அந்த சந்தோஷமே அவற்றிருந்து புடுங்கினதுதான். அதனால பெண்கள் புரிஞ்சுக்குங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆண்கிட்ட பேசாதீங்க, தாங்க முடியாதுங்க, பாவங்க. 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவர் மூஞ்சி ரியாக்ஷன் தெரியும், அவர் ஏதோ அன்னீசியா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுங்க, ஓஹோ இவர் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் சொல்லி ஸ்டாப் பண்ணி துரத்தி விட்டுருங்க. எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம், உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல போட்டு பூட்டிருங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஒரு ஆணை பூட்டி வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? ஏன்னா இவங்கெல்லாம் கோகில வர்ற ஆளுங்க, அவ்வா தனியா நிம்மதியா இருப்பாரு. உலகத்துல எந்த பெண்ணும் ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு பாருங்க, நிம்மதியா இருக்க முடியாது. இப்படி 1 மணி நேரம் வீட்டுல பூட்டிட்டீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரம் தனியா இருந்த உடனே அவர் எனர்ஜி வந்துருமா? மறுபடி கதவை திறந்து 1 மணி நேரம் பேசுங்க, 1 மணி நேரம் பூட்டி வைங்க, தெளிய வச்சு தெளிய வச்சு அடிங்க, மொத்தமா அடிக்காதீங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆண் சக்தி அதிகமா இருக்கும் பொழுது தன் மனைவி நோக்கி வராரு, மனைவி பேசுறத கேட்க கேட்க வீக் ஆயிடுறாரு, உடனே வெளியே போறாரு. விடுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வீக் ஆயிட்டாரு தெரிஞ்சா விட்டு 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசாம இருந்து பாருங்க, சக்தி கிடைச்சு மறுபடியும் அன்பா பேசுவார் அவங்ககிட்ட. இதான் ரூல்ஸ், சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வீட்டில் வாழ்ந்து பாருங்க, எந்த இடத்துல சண்டை வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், பெண்கள் உங்க கணவன்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கணவன்கிட்ட போயிட்டு, ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேளுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, டிஃப்ரெண்டா ஞாயிற்றுக்கிழமையா சரி பார்க்கலாம். இது பெண்களுக்கு பயங்கர கோபம், ஏ ஒன்று கூட்டிட்டு போன்னு சொல்லு, இல்லை மாட்டேன்னு சொல்லு. அந்த இடத்துல கோபமா ஒரு ஐடியா சொல்றேன், உங்க கணவன்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எடுத்த உடனே என்ன கேள்வியோ கேட்காதீங்க, சரியா? முக்கியமான கேள்வி மட்டும் ஓரமாக வச்சிருங்க. அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்சு தேவையில்லாமல் 1 மணி நேரம் பேசுங்க. என் தம்பி வந்தாங்க, அப்படி போச்சுங்க, இப்படி போச்சுங்க, ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃபோன் பண்ணாங்க, பால் குட்டி போச்சுங்க, போன வச்சுங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. 1 மணி நேரம் தொடர்ந்து பேசணுன்னே வீக்கா இருப்பாரா? அப்போ ஏங்க வர ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு, சரியும் பாரு. இதுதான் டெக்னிக், சிம்பிள் டெக்னிக். நகை வாங்கி கொடுக்க சரியும் பாரு, என்ன வேணா கேளுங்க. ஒரு ஆம்பளை கிட்ட 1 மணி நேரம் பேசி அவரை வீக் பண்ணிட்டு என்ன வேணா கேளுங்க, உடனே சரியும் பாரு. ஏன் தெரியுமா? மாட்டேன்னு சொன்னா இன்னும் 1 மணி நேரம் பேசிடுவாளோங்கிற பயம்தான்.